எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேவி சில்ட்ரன் ஸ்கூல் வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, வேகன்சி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிஜிடி இந்தி எஸ்எஸ்டி பிஆர்டி மியூசிக் டீச்சர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், நேவி சில்ட்ரன் ஸ்கூல் அரக்கோணம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஜிடி இந்தி பிஏ பிஎஸ்சி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிடி சோஷியல் சயின்ஸ் பிஏ பிஎஸ்சி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர்டி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் பிபிஏ டிகிரி முடிச்சிருக்கணும், ரிலவன்ட் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டீச்சர், ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் மியூசிக். அதுக்கடுத்தாக வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் ஷுட் பி ஆஸ் பர் எக்ஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் ஃபார் தி ஈக்குவலன்ட் போஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸ்டூடெண்ட் கவுன்சிலர், ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 முதல் 40 வயது கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாக்கா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/8/2022. மேலும் உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.